வணக்கம் எடப்பாடி, எங்க தலைவரை பார்த்து அவர் கலைஞர் மகன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு ஏதோ நக்கலா சொல்றீங்களே, அப்படி ஒரு பெருமை மிகு வரலாறு அவருக்கு இருக்கு சொல்றாரு. தமிழ்நாட்டுல யாருக்குமே இல்லாத ஒரு வரலாறு அவருக்கு இருக்கு எடப்பாடி. அவர் வரலாறு எப்படி, 18 வயசுலயே மொழிக்கா உயிரை கொடுக்கிறேன்னு முன்னாடி நின்றவர், 23 வயசுல சிங்கப்பெண்ணான இந்திரா காந்தியை எழுத்து மாவீரன் மாதிரி மிஸ்ஸால ஜெயிலுக்கு போனவரு, இதெல்லாத்தையும் தாண்டி தன்னுடைய உழைப்பால தமிழ்நாட்டின் முதல்வர் ஆனார். இது தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர். இந்த மாதிரி உங்களால சொல்ல முடியுமா, இப்படி ஒரு வரலாறு உங்களுக்கு இருக்கா? உங்க வரலாறு என்ன, டேபிள் கீழே பர்ஃபி தேடின வரலாறு. எடப்பாடியோட வரலாறு என்ன, ஜெயலலிதா காலில் விழுந்தது, சசிகலா காலில் விழுந்தது, டிடிவி தினகரன் காலில் விழுந்து கூவத்தூர்ல முதல்வர் பதவியை ஏழை எடுத்து தவிட்டுக்கு வாங்கினது மாதிரி அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்க நீங்க. உங்களால ஆப்டர் ஆல் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை எதிர்க்க முடியுமா? நரேந்திர மோடிய பார்த்தா 300 கிலோமீட்டருக்கு முன்னாடியே மண்டிட்டு போற எடப்பாடி. ஆனா எங்க தலைவர் அப்படியா, மோடியாவே இருந்தாலும் எதிர்க்க வந்து தயங்கவே தயங்க மாட்டாரு. அவர் தமிழ்நாட்டோட ஜல்லிக்கட்டு கால எடப்பாடி. உங்களை மாதிரி அடிமாடு நினைச்சீங்களா, மாடர்ன் தமிழ்நாட்டோட வேள்பாரி அவர். உங்களை மாதிரி முள்ள மாதிரி கிடையாது. எது ஆப்டர் ஆல் வந்து குருமூர்த்தி மாதிரி ஒரு ஆளே இம்பார்ட்டன்ட்னு உங்களை பார்த்து சொன்னதுக்கு எரித்து உங்களால பேச முடிஞ்சா? உங்க வேலை என்ன, தமிழ்நாட்டுல சாதனைன்னு சொன்னா எஸ்வி சார் வீட்டுக்கு பால் பாக்கெட் போட்டதுதான். எடப்பாடி 2017லயே நீங்க அந்த முதல்வர் சீட்ல உட்கார்றப்ப உங்களை அவர் தூக்கி விட்டுருப்பாரு எங்க தலைவர். ஒரே ஒரு நிமிஷம் அவர் நினைச்சிருந்தாருன்னா முடிச்சு விட்டுருப்பாரு. ஏன் செய்யல தெரியுமா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் எழுத்த அத்தனை தலைவர்களுமே டானு. உங்களை மாதிரி ஒரு சப்பையா ஒருத்தரை வந்து வீழ்த்தணும்ன்ற ஒரு ஹிஸ்டரி நமக்கு வேணாம் அப்படின்றக்காக தான் அவர் செய்யல எடப்பாடி. அவர் ஒன்லி ஹிட்லர்களை மட்டுமே தான் எதிர்ப்பாரு. உங்களை மாதிரி குள்ள நரிகளை எதிர்க்க மாட்டாரு. அடுத்த தோல்விக்கு தயாராருங்க, இந்த வாய்க்கே விழுகும்.